நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதுக்கு உங்கள் அபிமான கேங் ஆஃப் கேமர்ஸ் தமிழ் அஃபிஷியல் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டுருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற லிங்க்ஸ்லாம் மறக்கம் போல் இருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில். எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வந்து அதையும் அங்கேயும் வந்து ஆதரவெல்லாம் தாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நிறைய அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் உங்களை லெஜெண்ட்ரி புஷ் பகுதி 17 அல்லது 18 இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல, இல்லை 16 கூட இருக்கலாம். அந்த பகுதிக்கும் அனுப்பிடுவேன் சொல்கிறதா. இந்த இத்தனை பகுதி வந்து தாங்கின உங்கள் அனைத்து நாளுக்கும் நன்றி, நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். அதே மாதிரி நம்ம சேனலில் புது சீரீஸ்லாம் அனுப்பிச்சுக்கிறதுலாம் வழக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நம்ம இந்த புது சீரீஸ்லாம் பண்ணணும் எதிர்பார்க்கலையா என்னென்னு தெரில. ஆதரவு கம்மியாக தான் உள்ளது, ஏன்னா நம்ம ஆஸ் யூஸ்வல் ஒரு பெரிய லீவ் எடுத்துட்டோம். ஸோ அந்த லீவை ஈடுகட்டும் விதமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் டெய்லி முடிஞ்சளவுக்கு வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் உங்கள் ஆதரவு தேவை, ஸோ அதான் நீங்கள் வந்து தந்துடுங்க, நான் நம்புகிறேன். சரி, எல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஸோ இன்னைக்கு சேனல் நம்ம பண்ணுற அப்கிரேட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. சரி, இன்றைக்கி நம்ம தமிழில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம டீமுக்காக நான் வீர தியாகம் செய்தேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை சொல்லலை, கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒன்று தான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம வழக்கமாக லெஜெண்டரி புஷ் பண்ணுற ஸ்குவாட் கூட தான் நம்ம போய் இன்றைக்கி கேம் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அதே இந்திய நண்பர்கள் தான். பட்டு மற்றவங்களுக்கு இவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கேம் ப்ளே காடுவாங்க, இவர் மட்டும்தான், அதாவது இந்த டீம் மட்டும்தான் மொத்த ஸ்குவாடுக்காக வர்றவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்குவாட் இருந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம் என்பது ஒரு அறிவுரை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்ல மாதிரி பார்த்திங்களா, ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு சீரீஸ்க்கும் ஒவ்வொரு இன்ட்ரோ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்குது நீங்கள் இந்த வாரம் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ எல்லாம் எப்படி இருக்குங்க அதை நீங்கள் வழக்கமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வழக்கம் போல் தான் லெஜெண்ட்ரி புஷ் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் இந்த வாட்டி நான் கேமே ஆடலை, சரி எவ்வளோ சீக்கிரம் லெஜெண்ட்ரி புஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி சைனீஸ் சர்வருடைய லீக்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ கூடிய விரைவில் நான் அதோடைய லீக்ஸும் சேர்த்து கண்டிப்பாக பண்ணுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நமக்கு என்ன கிடைக்கல லக்கியா? ஐயோ, புகையாக கிளம்புதே, யார் அது? எங்கள் யார்? ஐயோ, நம்ம டீம்மேட்டை வரையும் அவனை கொண்டு போட்டான், சொன்னமுத்தா யார் அது? சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஸோ எப்பவுமே டீம்மேட்டை உங்கள் டீம்மேட் யாராவது கொண்டுட்டாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து பேனிக் ஆகாதீங்க, ஏன்னா பேனிக் ஆகிறது தான் உங்கள் எளிமையோடைய சரி நம்மளுடைய முதல் வீக்னஸாக இருந்துவிடும். ஸோ அந்த வீக்னஸை நீங்கள் தயவு செய்து இது பண்ணி விடுங்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ஸோ பற்றி நம்ம டீமே இப்போ ரிவேட் பண்ணிட்டாங்க, தொண்டை வேறு ஒரு மாதிரி கொட குறங்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் புது சீரீஸ் பண்ணலாமல் எல்லாமே எல்லாம் கலந்து சொல்லுங்கள். நம்ம நண்பர் இடையில் ஒருத்தர் கிராணி கேட்டிருந்தார், கண்டிப்பாக கிராணி வருகிறது, அதுக்காகவே ஒரு திகில் இன்ட்ரோவோட கூட ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வரைகிற வாரத்தில் எல்லாம் எப்போதும் நம்ம பண்ணுற மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேம் வேணாலும் சொல்லுங்கள், நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் பண்ணி கொண்டிருக்கிறோம், முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க பார்க்கின்றேன், அந்த வீடியோவை வந்து கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா வீடியோஸ் அதாவது நான் எதிர்பார்த்த அளவுக்கு போகவில்லை வியூஸ், ஸோ அதான் சொல்கிறேன், தப்பான ஸ்கூல் வேணாம். சரி, இப்போ கேம் பிள்ளை கூட வந்துடலாம், இப்போ நேரம் தேவையில்லாத கதை பேசிட்டோம், அதுலேயே மூணு நாலு நிமிஷம் கிட்ட ஓடி போச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் ஜம்ப் அடித்தோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனிமி, அடங்கப்பா என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறக்குள்ள நம்ம இது யூஸ் பண்ண முடியல, ஏன்னா நம்ம ஸ்கில் பார்த்துக்கினே தான். ஸோ எனிமிக்கே தெரியாமல் ஒரு தடாலடி ஒரு சர்ப்ரைஸ் போட்டோம், கடைசியில் பார்த்தா நம்மளே அடித்து தூக்கி படு தூக்கி வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுவே டீம் எனிமிக்காக ஆச்சு, எனிமிக்கிறப்ப நம்ம டீமுக்காக நானே சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி தான் ஆச்சு இது. அதே மாதிரி இந்த புழு அதுக்குள்ள சொல்கிறதுக்குள்ளே முடிஞ்சு வச்சு. பட் இவர் இருக்கிறவங்களே நம்மளை யாரும் அடுத்து கொள்ள முடியாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இவர் வச்சு அடித்து அடின்னு அடித்து அடித்து தள்ளிவிட்டார். இவரே அதுக்குள்ளே அடிக்கிறாங்களா? இப்போ இன்னைக்கு வீடியோ ஒன்றும் நம்பி தான் போகணும், சீக்கிரம் அடித்து முடிச்சுட்டியா கண்ணா? ஓகே, என்ன பண்ணலாம்? சரி, ஐயா ஏதோ பண்ணுவார், நம்ம அது வரைக்கும் அசல் ஓ அதுக்குள்ளே நம்மளுக்கு பண்ணி விட்டாரா, சூப்பர். ஸோ இங்கே ஒரு இது நடக்கும், அதை என்ன காமிக்கிறேங்க. ஆக்சுவலாக நான் டீம்மேட் எல்லோரும் என்ன சிந்தனை பார்த்து ஏதாவது பேசிட்டு தான் ஆடணும் என்பதே இல்லை. அவங்க பேசுகிற மட்டும் நான் எப்பவுமே கேட்டுட்டு ஆடுவேன், ஏன்னா கரெக்டாக அவங்க ஏதாவது சொல்லி விட்ருவாங்க. ஸோ அதுக்கு எப்போதுமே கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எப்பவுமே ஆடுறது. ஏன்னா இந்த ஸ்குவாடு இந்தியிலேயே பேசினாலும் எனக்காக நிறைய பேர் இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ
கம்யூனிகேட்டே பண்ணலனா கூட நல்லா இந்த ஒரே டீமெல்லாம் ஒரே ஃபோக்கஸோடு ஆடுவோம். ஸோ இப்போது இதுக்கப்புறம் தான் நான் உயிர்த்தியாகம் பண்ணுவேங்க, காமிக்கிறேன். எனக்கு அதான் மெயின் ஹைலைட், சொல்லாமல் இருந்தால் எப்படி அது. ஸோ பார்த்திங்கன்னா கையில் என்ன கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரும் இதுவும் கிடைக்கிது. ஸோ இந்த வாட்டிக்கு பீஸ் மேக்கர் அந்த BA-16 எல்லாம் கன் கிடச்சிருக்கு, அதெல்லாம் அன்லாக் பண்ணி விட்டு அதை பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், அதை நீங்கள் கற்றுக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே நம்மக்கிட்ட லைனாக வந்து வாங்கிட்டு போவானுங்க, எல்லாம் பாட்டு தான் ப்ரோவில் தானே இருக்கும், இனிமேல் தானே லெஜர்ட்டியில் போகணும். இந்த வாட்டி போனஸ் அதிகமாக தான் இருக்குது, ஏன்னா கேம் ரொம்ப பழகி பழகி போர் எடுத்து விட்டதால் லெஜண்டி புஷ் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறமா தோணுது. அடுத்த வாட்டியாவது கொஞ்சம் நல்ல அப்டேட்டாக பண்ணுங்கள். சொல்லலை, ரெண்டு பேர் வந்தாங்க, ரெண்டுமே ஸ்பெஷல், நம்ம எதிர்பார்த்த பார்த்து தான். ஸோ வந்தாங்க, அடி வாங்கினாங்க, செத்து போயிட்டாங்க, வந்த கிழமை முடிந்தது. கோருக்கெல்லாம் பெரிய ஒரு சல்யூட் கொடுத்துருங்க. ஓகே, வேற என்ன, சரி நமக்கு ஏதோ கன்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இந்த சீசனில் என்ன மாற்றிருக்காங்கன்னா ஒன்றும் கிடையாது, ரெண்டு புது கன் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு புது மோட் கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன், அது சரியா, புது மேப் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த சில கிராஃபிக்கல் அப்டேட்ஸ் பக்ஸ் கிளிச்செல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இவ்வளோ இந்த வீடியோ ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கொண்ட அந்த மூமெண்ட் இது இதுதான் இதுதான் கரெக்ட் இதே தான். ஸோ இது உங்கள் டீம்மேட்காக, உங்கள் டீம்மேட் நல்லா ஆடுவாங்க நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கண்ணை முடிட்டு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம். இந்த ரிஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் செத்து போயிட்டேன் தேவையில்லாமல், அதான் நடக்கும். ஏன்னா எனக்கே இது தெரியும், இது நம்பர் ஒன் சூசைட் முயற்சி என்பது. பார்த்தீங்கன்னா சரி இந்த டீம் கிட்ட நம்ம தொலைச்சி போகலன்னு அங்கே ஒருத்தன், நம்ம எங்கே போனாலும் நம்மளை கண்ணி ஓடி வைக்கிறாங்க, அந்த மாதிரி வடிவேல் கம்பெனியோட காமெடியை விட்டுது நம்ம கதை. பட் ஏதோ நம்ம டீம்மேட் இருக்கா இருப்பாங்க, இவர் சரியான பிளேயராகும். இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தால் போதும், நீங்கள் நம்பி விளையாடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு டீம் பிளேயருக்காக நான் ரிஸ்க் எடுத்ததை பாராட்டம் அந்த மாதிரி இல்லைன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இவரும் ரிஸ்க் எடுத்து ஹெலிகாப்டரையும் அதுவும் பக்கத்துலேயே வச்சு தண்ணிக்குள்ளே போய் ரேவ் பண்ணியிருக்காரு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் தான் நமக்கு ஜெயிச்சு இந்த மேட்ச்சை கொடுப்பாரு. இந்த மாதிரி டீம்மேட்ஸ் எல்லாம் எனக்கும் தேவைப்படுகிறது. தயவுசெய்து யாராவது நல்ல பிளேயர் ஆடுறீங்களேன்னு நான் தயவு செய்துவாங்க, ஏன்னா நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஆட்கள் பத்தலை. அதனால இந்த வாட்டி லெஜெண்ட்ரி வழக்கமாக லெஜெண்ட்ரி புஷ் பண்ணும்போது அப்படி இருக்கிற பிளேயர்ஸ் கூட இந்த வாட்டி இல்லை. ஸோ யாராவது ஆசைப்பட்டால் வாட்ஸ்அப் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் எனக்கு பண்ணிங்கன்னா நான் வாட்டு மெசேஜ் எடுத்துக்க போகிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ ஃபைட்டை பிடிச்சி எல்லாம் வந்துவிட்டேன். இல்லை கடைசியில் என்னான்னு பார்த்தீங்கன்னா நானும் அந்த ஸ்ட்ராமாக் அவர் இருந்தார் வச்சு நம்மளை கஷ்டப்பட்டு ரிவ்யூ பண்ண தண்ணிக்குள்ளே போய் அவரும் தான் இருப்போம். நம்ம அவர்களை வைத்து நம்ம கடைசி எண்டில் எண்டு வரைக்கும் போவோம். ஸோ இல்லை சொல்லவும் கருத்து என்னென்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற ஒரே கருத்து தான், ஒரு நல்ல ஆடுற டீம் இருந்தால் நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம், ஆனால் நமக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம நல்லா ஆடுவோம் என்பதை. ஏன்னா நானே நாலு வாட்டி லெஜெண்ட்ரி புஷ் பண்ணியிருக்கேன், அப்போ நீங்கள் பண்ண முடியாதா என்ன நான் சொல்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு இந்த அப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது சஜஷன் தான் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன் ரொம்ப நாளாகவே காலியாக தான் இருக்குது, ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, வேணால் இப்படி பண்ணலாம், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னால் நீங்கள் மாடரேட்டர் ஆவீர்கள் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் புஷ் எடுப்பேன் நினைக்கிறதுக்கு, ஆமாம், ஏன்னா இந்த கேம் பிளே பண்ணிக்கல ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ணல, அப்படியே காக்கா மாதிரி பேன் பறந்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இது ஒரு மலாடிவார பகுதியில் பார்த்தீங்கன்னா கன் எடுக்கிறதுக்காக போனேன் ஆக்சுவலாக, அதாவது டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணலாமான்னு பார்த்தேன். அதே மாதிரி இந்த மாதிரி லோட் அவுட்ஸில் பார்த்தீங்கன்னா M4 அதாவது M4 வந்து AK-47 அதிகமாக இருக்குது, ஏன்னா AK-47 நல்லா நெர்ஃப் பண்ணி விட்டாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ பண்ணுறதுனால நமக்கு எது எங்கே பிரச்சனை தெரியல, ஏதாவது மாற்றி கீட்டி வளர வச்சுருந்தேன்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி, போக போக செட் ஆகிடும். ஸோ நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ AK-47 தான் நல்ல கண்ணுன்னு நினச்சி கையில் எடுத்துகிட்டு போய் ஒரு தர்மாடி வாங்குவேன் காமிக்கிறேன். இதான் எனிமி பாஞ்சு வந்து அடிக்கிற அப்படி. ஸோ ரீலோடு எல்லாமே பண்ணிட்டேன், இல்லை என்ன பிரச்சனை ஆகும்னா எனிமி இங்கே தான் வருவா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது போக தேவையில்லாமல் போய் ஜம்பர் பண்ணிட்டேன். ஸோ என் பிளான் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி போய் அந்த எனிமி அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணேன், கடைசியில் அது எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏதோ
அவருக்கு அவன் நல்லா பார்த்து வச்சுட்டான், இங்கே தானே வரேன் நான் உனக்கு முன்னாடி உனக்கு ஒப்பனைக்கு ஒப்பன்டா அப்படின்னு சொல்லி வந்துட்டான். ஸோ நம்ம டீம்மேட் அந்த கரெக்டாக அந்த ஸ்கின் வச்சுருந்த அந்த இந்த கில்லி சூட் இது மாதிரி வச்சுருந்ததுனால அவர் கரெக்டாக அடிச்சிட்டாரு, நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஓகே, இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நன்றி, லைக் பண்ணிடுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ, கமெண்ட்டும் பண்ணிடுங்கோ.